இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 சாமுவேல் 8:1. இதற்கு பின் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலத்த பின்னடைவை சந்திச்சிட்ருக்கீங்களா? எல்லாமே முடிஞ்சது போல தெரியுதா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு திடீர் முடிவு உண்டாகலை. இதற்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. அவர் இன்னொரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறதுக்கும் நீங்கள் விரும்புவதற்கும் மேலான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். அதை தேவனால் கண்டிப்பாக செய்யவும் முடியும். நீங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகளின் வழியாக செல்லும்போது அவ்வளவுதான், இந்த பின்னடைவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு. இனிமே சந்தோஷமாக வாழவே முடியாது. ஒவ்வொரு சிறந்த நாட்களும் முடிவுக்கு வந்துட்டு எதிரியான பிசாசு உங்களுடைய காதுகளில் இப்படி சொல்லுவான், அவன் சத்தமாக பேசுவான். நீங்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. அந்த வார்த்தைகளை உங்களுடைய ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் வெளியில் விட்டுருங்க. இப்போ தேவன் உங்ககிட்ட சொல்கிறாரு, இந்த ஏமாற்றத்திற்கு பிறகு, இந்த தோல்விக்கு பிறகு, எல்லாமே முடிஞ்சது போல தெரிகிற இந்த சூழ்நிலைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. இப்பொழுதும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. விட்டு விடாதீங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இன்னும் நீங்கள் உச்சத்தை தொடலை, நீங்கள் இன்னும் சந்தோஷத்தின் உச்சத்தை தொடலை, உற்சாகத்தின் உச்சத்தை தொடலை, உங்களுடைய தரிசனத்தின் உச்சத்தை தொடலை. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து மனக்கசப்படையாமல் வாழ்வீங்க அப்படின்னா இதற்கு பின் அப்படிங்கிற ஒரு நிலையை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் உங்களை வெளியில் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, முன்னாடி இருந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலைக்கு தேவன் உங்களை எடுத்துகிட்டு போக போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்கப்பா. இன்றைய வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் கிரியை செய்யணும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பயனை கொடுக்கணும் ஏசப்பா. வேதனையோடு கண்ணீரோடு அப்பா ஜெபிச்சிட்ருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அம்மேன், அந்த பிள்ளைகளின் கண்ணீரை நீர் மாத்திரம் தான்ப்பா துடைக்க முடியும். திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யாராலையும் அந்த பிள்ளைகளை தேற்ற முடியலப்பா, உதவ முடியலப்பா. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பா ஒரே நிமிஷத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்ப்பா. இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து இந்த பிள்ளைகளை வெளியில் தூக்கிட்டு வர முடியும்ப்பா. அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சுற்றி கேலி பேசின ஜனங்களுக்கு முன்னாடி இவங்களை திரும்ப வாழ வைக்க முடியும்ப்பா. ஆமென். எல்லாரும் சந்தோஷிச்சு இந்த பிள்ளை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி வாழ்க்கையில் இவங்க முன்னேற முடியாது, இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுக்கு இதற்கு பின் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நின்று கொண்டு பார்க்க போகிறீங்க. ஆமென். அவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவு பெரிய தோல்வியிலிருந்து என்னால் எப்படி எழுந்திருக்க முடியும், இவ்வளவு பெரிய நஷ்டத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும், இவ்வளவு பெரிய அவமானத்திலிருந்து திரும்ப எப்படி நான் முகத்தை காட்ட முடியும்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க. தேவன் சொல்கிறார், இல்லை மகனே மகளே, இதற்கு பின் உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சுருக்கேன், உனக்கு ஒரு உயரத்தை கட்டளையிட்டிருக்கிறேன், உன்னோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ இன்னும் சந்தோஷமாக சமாதானமாய் வாழப்போகிற, உன்னை கேலி பண்ண அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன்,
அமேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்தை அடைய போகிறீங்க. அது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதுனால, தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அமேன். ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கரத்தில் இருக்கீங்க. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. உங்களுடைய ஃப்யூச்சர் அவர் தான் நிர்ணயம் பண்ணுறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. அமேன். உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க போகுது. இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்போது இருக்கிற தோல்வியை பெருசாக நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றியை மட்டும் நினச்சி சந்தோஷப்படுங்க. அவர் உங்களை உயரத்தில் வைக்க போகிறாரு. அமேன். ஸ்தோத்திரம். நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறீங்க. அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற உயரம் அப்படிப்பட்டது. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் அப்போ புரிஞ்சுக்குவீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஐயோ தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ நீங்கள் நினைக்கிற நீங்கள் புலம்புற நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. தேவன் என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, தேவன் என்னை எவ்வளவு பெரியவனாக உயர்த்தியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அவரை மகிமைப்படுத்த போகிறீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் புலம்பல்கள் இல்லை, ஐயோ இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சேன்னு இனி உங்கள் வாழ்க்கையில் புலம்ப போகிறதில்ல. தேவன் இவ்வளவு பெரியவரா, தேவன் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லா செயல்களும் நடக்க போகுது. அமேன். அவர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறாரு. அவர் அப்புறம் போகிறவர் அல்ல. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். அமேன். உங்களை உயிராக நேசிக்கிறார். அமேன். உங்களுக்காக ஜீவனை கூட கொடுக்குறாருன்னா எவ்வளவு உயிர் அவங்கள நேசிக்கிறாரு பாருங்கள். அமேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. அமேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் கட்டுகிறமைக்காக நன்றி இயேசப்பா. மீண்டும் உயர்த்துகிறமைக்காக நன்றி இயேசப்பா. பெரிய அகல பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறமைக்காக நன்றி இயேசப்பா. குனிந்து இந்த பிள்ளைகளை தூக்கி உயரத்தில் வைக்க போகிறமைக்காக நன்றி இயேசப்பா. அவங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுகிறமைக்காக நன்றி இயேசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.